हलो फ्रेंड्स वेलकम टू नितीश फैमिली इनकी पाकपो वीडियो अीटिंग डे रेव चीटिंग अरे तम पाते नैचरपी वांग वीडियो को सापे अब पाकल अद्कूम अड्वान दीपावली नलवा अब इन चेनल फर्स्ट टाइम पाक्रवें सब्सक्रेबिको अंत बेल बटने क्लिक पड़को फर्स्ट मीला इटी कोल कुा अब करी कुमार वे इतना चीटिंग डे अब तोहूँ एपे कोल वो ना ते अरे ऊतमाटे बट इनकी करी कुे ना पोटकल अरे ऊतर तेमे अरे ऊतना कुछ कोल जास्ती टेस्ट नल अंदमि से सेकंड मील अब इनकी ना मीन मीनुमें ना रोम एड़े मीन पीस वो नितीश नालु पीस फर्स्ट टाइम कुछ सोर् कुछ सुंदल कुल ऊतर रेड सोर् रस ऊती सापे नालू मीन सापा करक्टा ना एम रे पीसा सापे सापे इनकी वो स्ट्रिक्टा चल नालु पीस सापड़े चीटे वो ना नालु पीस मीन एड़े सिंपलान चीटे वीटल वा नहीं सायंत्र रे पलहार से मैसूर पाक उन्होंने वो अदृशम से लड्डू इत मूण मूणु केटर சரி அவங்க கிட்ட கண்டிப்பா செஞ்சாகணும் டேஸ்ட் பார்க்கறேன்னு சொல்லி நான் எல்லாமே சாப்பிடுவா அதையும் நம்ம எப்படி செய்யலாம்ன்றது சாயந்தரம் பார்க்கலாம் நான்வெஜ் மீல்ஸ் முடிச்சனேமே ஒரு குல்ஃபி வாங்கி சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவேமேவும் அதனால மாசத்துல ஒரு தடவை குல்ஃபி மட்டும் வாங்கி சாப்பிடுவேன் ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் பக்கத்துல நித்தீஷ் சாப்பிட்டுட்டு இருந்தான் அதை அவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவன் வேக வேகமாக சாப்பிட்டானா அதான் என்ன இதில் பங்கு கேட்கக்கூடாது அப்படின்ட்டு நைட்டுக்கு வந்து தோசை தான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தோசையும் சுண்டல் குழம்பு இருந்தது அதனால் சுண்டல் குழம்பு ஊற்றிக்கிட்டேன் பக்கத்தில் தக்காளி சட்னி கொஞ்சமாக காரமாக செஞ்சிருந்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நாள் கழிச்சு தோசை ரொம்ப ரசித்து ருசிச்சு மெதுவாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நிதிஷ் அப்பா இந்த தோசை எவ்வளோ நேரம் சாப்பிடன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மார்னிங் மறுநாளில் வந்து மூணு சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா அதுவும் நல்லா இருந்தது பன்னீர் பட்டர் மசாலாவும் அப்படிதான் ரேராக தான் செய்வோம் மாதத்துக்கு ஒரு தடவை தான் செய்வோம் நாங்கள் அதுவுமேவும் சப்பாத்தி சப்பாத்தி மூணு சப்பாத்தி மத்தியான சாப்பாட்டுக்கு வந்து பன்னீர் தான் எடுத்துக்கிட்டேன் பன்னீர் வாங்கின 400 கிராம் பன்னீர் வாங்கிட்டேன் அதனால சரின்னு ஒரே நாளே செஞ்சிடும் ஓப்பன் பண்ணதுனால அப்படின்ட்டு தீபாவளினால தீபாவளின்றது சஷ்டி விரதம் அப்படின்ற போது கொஞ்சம் கிளீனிங் ப்ராசஸ் ஒர்க் இருக்குது கொஞ்சம் சாப்பிட்டாதான் வேலை செய்ய முடியும் அதனால கொஞ்சம் இன்னைக்கு நான் போட்டது வந்து பன்னீர் பிரியாணி பன்னீர் லைட்டாக வறுத்துட்டு அப்படி பிரியாணி மாதிரி செய்கிறது உருளைக்கிழங்கு பொரியல் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தான் பொரியலாக பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அப்பளம் அரிசி அப்பளமும் உளுந்த அப்பளமும் ஒன்று ஒன்று இதுதான் இன்னைக்கு சீட் டே செகண்ட் டே நார்மலான ஒரு மெனு தான் மேக்ஸிமம் சீட் டே வந்து சாதாரணமாகவே சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு வெயிட் ஏறாது மெயினாக குவான்டிட்டி அது மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் ஆயில் ஐட்டம் நிறைய எடுக்காம கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் கடகடன்னு ஏறாது கொஞ்சம் வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துடலாம் கொஞ்சம் வீட்டு வேலைகள் இருக்கும்போது ரைஸ் கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டாலும் வெயிட் ஏறாது ரெண்டு நாள் மீல் பார்த்துருப்பீங்க அதுலேயும் ஒரு வேலை வந்து கட்டாக இருக்கும் ஒன்றும் இல்லை அந்த சாதம் தான் மீதம் இருந்தது தான் ராத்திரிக்கு கொஞ்சம் சாப்பிட்டு 6:30 கிளாஸ் சாதம் சாப்பிட்டுட்டேன் வீடியோ எடுக்கணும்னு ஞாபகம் இல்லை மறந்துட்டேன் அப்புறம் இன்னொரு சீக்ரெட் என்ன அப்படின்னா 4 பீஸ் மீன் வச்சு சாப்பிட்டேன்னா அதில் 4 பீஸ் சாப்பிடல 2 பீஸ் தான் என்னால் சாப்பிட முடிஞ்சது அதுலேயும் 2 நிதிஷ்க்கு கொடுத்துட்டேன் எடுத்தனுமே என்னால் ஹெவியாக சாப்பிட முடியல அதனால வந்து நான் சீட்டேவை வந்து 3 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சப்பாத்தியும் அப்படி தான் நானும் முக்கி முக்கி 3 மேலே என்னால் சாப்பிட இல்லை 4 சப்பாத்தி சாப்பிட்றணும்னு நினச்சேன் முடியல பன்னீர் மட்டும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு சப்பாத்தியும் 2 தான் சாப்பிட்டேன் ராத்திரி டயத்தில் வந்து ரொம்ப லிக்யூடாக தான் எடுத்திருக்கோம் அப்போ நம்ம வந்து திடப்பொருளாக எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஹெவியாக தெரியும் அதுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வரும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றும் தெரியாது அளவுகளில் வந்து எந்த பாதிப்பும் நம்மளுக்கு வராது ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரிலாம் வராது அப்புறம் மட்டன் சிக்கன் எடுக்கலையாக்கான்னு கேட்பீங்க நான் சாப்பிட மாட்டேன் வெறும் குஸ்கோசோரும் குழம்பூத்தி சாப்பிட்ற ஆள் தீபாவளிக்கு தான் எடுக்க போகிறோம் அது தீபாவளி விளாக்கில் கண்டிப்பாக போடுறேன் அப்புறம் இன்னொரு பலகாரம் மெயினாக செஞ்சது என்னென்னா இது வந்து மைசூர் பாக்கு மைசூர் பாக்கு எல்லோரும் கலராக பார்த்துருப்பீங்க லைட் எல்லோஷாக இது ஏன் இந்த கலரில் இருக்குது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை நான் நாட்டு சக்கரை போட்டு மைசூர் பாக்கு செஞ்சேன் ஜீனி சேர்க்காமல் நாட்டு சக்கரை போட்டு செஞ்சனால இந்த கலரில் இருக்குது இது இந்த பாக்ஸ் நிறையா இருந்தது ரெண்டே நாளில் போக வர நானும் நிதிஷும் நல்லா சாப்பிட்டுட்டோம் ஸோ அதனால் வீடியோவில் காமிக்கவே இல்லை இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது இதுவும் ஒரு
ரெண்டு மணி நேரத்தில் காலி ஆயிரும். கண்டிப்பாக இது ஒரு நாள் நான் செஞ்சு காமிக்கிறேன், சூப்பராக இருக்கும். ஒயிட் சுகர் மூலியமாக செய்கிற ஸ்வீட் வந்து நான் அதிகமாக செய்கிறது கிடையாது, எல்லாமே நாட்டு சக்கரை போட்டு செய்கிற மாதிரி தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டேன். மைசூர் பாக்னாலும் சரி, லட்டுனாலும் சரி, குலோப் ஜாமுக்கும் என்ன பண்ணுவேன், அந்த ஜீனி பாக்கு எடுக்காமல் நாட்டு சக்கரை தான் அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதில் தான் குலோப் ஜாம் செய்வேன். ஸோ ஓரளவுக்கு ஜீனி இல்லாமல் நாட்டு சக்கரை அதிகமாக எடுத்துக்குவேன். மைசூர் பாக் கண்டிப்பாக ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன், சூப்பராக இருக்கும். சிம்பிளான சீட்டிங் டே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.